வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜுக்கு, ரொம்ப சந்தோஷம். மாமன்னன் பேரை போலவே வந்து படமும் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து அவருடைய பாடல் வெளியிட நிகழ்ந்து அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம். படமும் ரொம்ப சில ஃபுட்டேஜஸ் நான் பார்த்தேன், சில ஒர்க் வந்து கட் பண்ணி என்கிட்ட காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து வடிவேல் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து ஒரு ஒரு சீரியஸான கேரக்டரில் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு பாடல்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. மாரிசல் ராஜுக்கு வாழ்த்து. அது இயல்பானது தானே, மாரி செல்வராஜ் அந்த அவனுடைய படங்கள் ரெண்டு படங்களுக்கு காட்டிலும் இந்த படத்தில் வந்து இன்னும் வெளிப்படையாக அவர் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பாடல்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிச்சில்ல, இந்த ஃபஸ்ட்டு பாடலும் சரி அடுத்த பாடலும் சரி ஒரு எம்பவர்மெண்ட்டை வந்து சொல்கிற ஒரு பாடலாக இருக்குது, அந்த சோகத்தை துயரத்தை சொல்கிற ஒரு பாடலாகவும் இருக்குது. நிச்சயமாக வந்து மாரி செல்வராஜ் அவர் நினைத்த ஒரு கதையாடலை இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரில, அதை பற்றி தான் நம்ம யோசிச்சுருக்கோம். ஆனால் சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையானது அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக தேட்டரில் வந்து பலவிதமான மக்கள் உள்ளே வந்து பார்க்குற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் பேசப்படாத மௌனங்களை கலைக்கிற ஒரு இடமா ஒரு கதையாடலாக இருக்கிறப்போ குறைந்தபட்சம் உரையாடலை வந்து நிகழ்த்துவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த உரையாடல் நிகழ்ந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். இல்லையே, நான் பேசியிருக்கேன், நீங்க என்னை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தங்கலான் முடிவு போகுது, இது இந்த 15th ஷூட்டு, ஒரு 12 days இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமா, அவர் ஜாலியா இருக்காரு. அவர் சார்பட்டா 2 நெக்ஸ்ட் இயர். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பேசலாமா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கிறதுக்கு. நான் வந்து மாரி செல்வராஜ் சாரோட ஃபஸ்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா, பரியேறும் பெருமாள், அந்த படத்தில் அவர் மியூசிக் ஹேண்டில் பண்ண விதம், ஜென்ரலாக இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஒரு ஆள் செத்தாக கூட அழுக வராது, ஒரு நாய் செத்ததுக்கு வந்து அவ்வளோ எமோஷன் கேரி பண்ணார். அந்த மியூசிக்கையும் வழக்கம் போல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வெஸ்டர்னாக வேறு மாதிரி ஃபியூஷன் மாதிரி பண்ணி அவர் எடிட்டும் அவரோட ஹேண்ட்லிங்கும் அவரோட மெச்சூரிட்டியை வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே காட்டுச்சு. அவர் எடுத்துகிட்டு கலமும் அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமும் அவர் பெரிய தலை சேர்ந்து இயக்குனர்ன்றது ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவர் தொடர்ந்து படங்களை பார்த்துட்ருக்கேன். கர்ணனில் கூட பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வரும், சின்ன பொண்ணு, எல்லா விஷயத்துலேயும் ஒரு அருமையான டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணார். ப்ளஸ் வந்து நம்ம பிரதர் உதயநிதி சாரோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங். பிறந்ததுலேருந்தே அவர் பெரிய இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு, ஆனாலும் எல்லார்ட்டையும் இவர் அவருன்னு இல்லாமல் யாரை பார்த்தாலும் ஒரு ஹம்பிளான ஒரு லுக்கு, ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ்லாம் கவனிக்கிறேன். ரொம்ப நல்ல சிம்பிள் ஹியூமன் பீயாக இருக்கார். அவங்க மனைவி கிருவனோட ஃப்ரெண்டு, அவரோட கடைசி படம்னு சொல்கிறாங்க, அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக போராட நடிக்கும் போது வாழ்த்தி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை போகட்டும், அது ஒரு காரணம். ப்ளஸ் வந்து வடிவேல் சார் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். இது வரைக்கும் அவர் எல்லா படத்துலையும் காமெடினா நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நமக்கே புதுசாக இருக்குது. இவரை வச்சு இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ரோல் அவர் கேரி பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து மலையாள சூப்பர் ஸ்டார் வந்து இவர் ஃபகத் சார் பண்ணுறாரு, ரஹ்மான் சாரோட மியூசிக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சேர்ந்து இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படமாக அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமாக வந்து பிரதரோட கடைசி படம்னு சொல்கிறதுனால இண்டஸ்ட்ரி சார்பாக நானும் இங்கே வந்து அவரை வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உள்ளே போய் மற்றதை பேசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.